வணக்கம், வெல்கம் பேக் அவர் மலக்காடு யூடியூப் சேனல். வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சைடில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் கொடுக்கவும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மலக்காடு யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சென்ற முறை வீடியோ பார்த்துருக்காங்க, பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இப்போ இந்த முறை வந்து இப்போ சளி, இருமல், ஆஸ்துமாவுக்கு ஒரு எளிய மருந்து ஒன்று பார்க்கலாம். இது எல்லாருமே பயன்படுத்தலாம். இது எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை, அது நொச்சி. இதில் எப்படி வந்து மருந்து செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது நொச்சி, இது வந்து அஞ்சலை நொச்சி. பார்த்திங்கன்னா அதில் வந்து அஞ்சு இலை இருக்கும், இந்த சிறதில் இல்லை, இந்த இலை எடுத்து வச்சுருப்பேன். அந்த இதில் பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு. இதில் அந்த இலையை எடுக்கிறது தான் கொஞ்சம் விஷயம் இருக்குது. நீங்கள் அதை கொஞ்சம் கவனமாக எடுக்கணும். என்னென்னா, அந்த அஞ்சு இலையில் இந்த தலைப்பில் உள்ள இலையை விட்டுறணும், இந்த அடியில் உள்ள ரெண்டு இலையும் விட்டுறணும். இந்த ரெண்டு இலையை எடுத்துக்கணும், அதில் உள்ள காம்பை எடுத்து காம்பை நீக்கி இந்த இலையை எடுத்துக்கணும். இது எடுத்துட்டோம், எடுத்துட்டு அடுத்தது வந்து பூண்டு. பூண்டில் தோலை நீக்கி ரொம்ப சின்ன பல்லு பூண்டாக ரெண்டு எடுத்துங்க, இதில் வச்சிடலாம். அடுத்தது ரெண்டு மிளகு, ரெண்டு மிளகு, திடமான மிளகாக ரெண்டு மிளகு, அதில் வச்சுருங்க. அடுத்தது ஒரு கிராம்பு. இந்த கிராம்பில் வந்து அதில் உள்ள முட்டை நீக்கிடணும். இந்த முட்டை நீக்கினா தான் அது சுத்தி ஆகும். அது அந்த முட்டில் நீக்கிட்டோம்னா அதில் உள்ள விஷத்தன்மை போயிடும். இப்போ இந்த மாதிரி நீக்கிட்டு அந்த கிராம்பு எடுத்துக்கணும், அவ்வளோதான். இப்போ மருந்து ரெடி. இப்போ இதை என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இப்போ இந்த பனி டயத்தில் சளி நெஞ்சில் அப்படியே உறைஞ்சி போயிருக்கும். அதனால தான் வந்து இந்த ஆஸ்துமா தொந்தரவு, சளி தொந்தரவு, அப்படியே இருமுவாங்க, வறட்டு இருமலாக இருக்கும், சளியே வராது, நெஞ்செல்லாம் வலிக்கும். இது என்ன காரணம்னா, இந்த சளி உறைஞ்சி போயிருக்கிறது. அந்த கண்டிஷன் உள்ளவங்க எல்லாருமே வந்து இதை இந்த மாதிரி மடக்கி வச்சு, இதை வாயில் வச்சு ஒரு பக்கமாக கடிச்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாறு உள்ளே போகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கடித்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வாயில் வச்சுருக்க மாதிரி மெதுவாக அந்த சாரம் உள்ளே போகிற மாதிரி பண்ணணும். ஒரே தெரியாக எடுத்து கடித்து சாப்பிட்டோம்னா அது காரம் கடுமையாக இருக்கும், அப்புறம் அடுத்த நேரம் சாப்பிட மாட்டீங்க. ஸோ இதை வந்து கொஞ்சம் அந்த சளி இருமல் போகிற வரைக்கும் தொடர்ந்து எடுத்துக்கலாம். உடனே அந்த இழுத்து இழுப்பு மாதிரி இருக்கு இல்லையா, வீசிங், அது உடனே கேட்கும். இது நல்ல மருந்து, இது பாரம்பரியமாக பயன்படுத்திகிட்டு இருக்கிற ஒரு நல்ல மருந்து. இப்போ இதை செய்யும் பொழுது இது கூட இன்னொரு மருந்து நம்ம சேர்த்து எடுத்துக்கணும். என்னென்னா, வந்து சளி நெஞ்சில் உறைஞ்சி போய் இருக்கிறதுனாலையும், உடம்பில் வந்து இந்த சளியோட தன்மை அதிகமாக இருக்கிறதுனால, கபம் ஏறி போய் இருக்கிறதுனால, சளி வெளியாகாமல் அப்படியே இருமும் போது வெரிசாக இருமுவாங்க, சளியே வராது. அதுதான் வந்து வீசிங் அப்படின்னு சொல்கிற அந்த ஆஸ்துமா தொந்தரவு வர்றது இதனால தான். அது தங்க மற்ற பிரச்சனையை உண்டாக்கும். ஸோ அந்த சளியை நம்ம வந்து மொத்தமாக வெளியேற்றுறதுக்கான மருந்துகளை எடுத்துக்கணும். சளி உண்டாக்கக்கூடிய குளிர்ந்த உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கணும். இப்போ அந்த சளியை எப்படி நெஞ்சில் இருக்கிற சளியை வந்து நம்ம கரைச்சி வெளியேற்றலாம் அப்படிங்கிற ஒரு மருந்து. இது எளிமையான மருந்து, இது பாரம்பரியமாக பயன்படுத்திகிட்டு இருக்க ஒரு மருந்து. இதில் தேவையானது மூணே பொருட்கள் தான். ஒன்று கரிஞ்சீரகம். கரிஞ்சீரகம் நாட்டு மருந்து கடையில் சாதாரணமாகவே கிடைக்கும், கடைகளிலே இப்போ கிடைக்குது. இது ஓமம், ஓமமும் கடையில் கிடைக்கும். இது ரெண்டும் ஒரு 10-10 கிராம் எடுத்துக்கங்க. இது வந்து பூங்கற்பூரம். முன்னாடியெல்லாம் வந்து இந்த கோயிலில் சூட ஏந்துறதுக்கு இது தான் பயன்படுத்துவாங்க. இப்போ பார் சூடம் வந்துருச்சு. இதை கேட்டிங்கன்னா கிடைக்கும், கடைகள்லேயே கிடைக்குது, சின்ன சின்ன பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க. இந்த சூடம் ஒரு 5 கிராம், கரிஞ்சீரகம் 10 கிராம், ஓமம் 10 கிராம், 5 கிராம் பூங்கற்பூரம். இதை வந்து வறுத்துருங்க. இந்த கரிஞ்சீரகம் ஓமம் ரெண்டையும் தனித்தனியாக வறுத்துருங்க. இது வறுத்தாச்சு. இப்போது இதை வந்து தனித்தனியாக வந்து நுணுக்கணும். ரொம்ப அரைக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு நுணுக்கணும்.
இந்த குழந்தைங்க நான் இந்த குழந்தைங்க தலை வந்து கும்பிடுங்க கல்வத்தில் தலை குளிக்கணும் குழியாமல் பேசலாம். போதும், இப்போ இதை வந்து இப்போ அரைஞ்சிருச்சு. இது முழுசாக அரைக்க வேண்டியதில் வந்து அம்மியில் கூட நம்ம அரைச்சிக்கலாம். அம்மியில் அரைச்சிட்டு இதை தனியாக எடுத்துடணும். அடுத்தது வந்து ஓமம், ஓமத்தையும் இது மாதிரி அரைச்சிக்கணும். அது அரைக்கும் போது ஒரு வாசனை வரும், உங்களுக்கு தெரியும். அதை வறுத்துட்டு நம்ம அரைக்கும் போது ஒரு வாசனை வரும். இப்போ வந்து ஓமம் அரைச்சாச்சு, அதையும் எடுத்துடலாம். இந்த சளி வந்து நெஞ்சில் அதிகமாக இருக்கும் பொழுது இருமுனாலே வந்து கடுமையான வலி இருக்கும், அந்த சளி பிசின் மாதிரி வராது. அந்தமாரியான ஒரு நிலையில் வந்து நம்ம இதை பயன்படுத்தினோம்னா நல்ல குணம் கிடைக்கும். நீங்கள் ஒரு நடை பயன்படுத்தி பார்த்தாலே தெரியும். சாதாரணமாக சளி பிடிச்சிருந்தா கூட இதை செய்யலாம். இந்த மூக்கு அடைச்சிருக்கிறது, நைட்டில் தூங்க முடியாமல் ரொம்ப மூச்சு தண்டல் மாதிரி இருக்கிறதெல்லாம் இது உடனடியாக குணம் கிடைக்கும். இதை முழுசாக முடித்தோடனே பாருங்கள் என்ன செய்யலாம்னு. போதும், இப்போ பூங்கற்பூரம் வந்து போட்டு அரைக்க அரைச்சி எடுத்துடணும். பூங்கற்பூரத்தையும் இப்போ அரைச்சிட்டு இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக கொட்டி ஒரு நடை அரைச்சிக்க வேண்டியது. மொத்தமாக அரைச்சிட்டு இப்போ எல்லாம் ஒன்று சேரும்போதே ஒரு வாசனை வரும். இதை இப்போ இதை முடித்த பிறகு கொஞ்சம் இதை ஒரு துணியில் போட்டு முடி. இப்போது அதை அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து எப்படின்னா ஒரு சின்ன முடிச்சு மாரி மூட்டை மாரி கட்டணும். அதுக்கு வந்து இந்த பேண்டேஜ் துணியை வாங்கிக்கிங்க. அந்த பேண்டேஜ் துணின்னா கொஞ்சம் அழுத்தம் இல்லாத துணி. இந்த பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் சல்லடை மாதிரி இருக்குது இல்லையா. இதை வந்து வாங்கிட்டு கொஞ்சம் அது கொஞ்சம் இந்த கஞ்சிலாம் போட்டிருப்பாங்க, ஸோ அதனால் கொஞ்சம் அதை தண்ணியில் சுத்தம் பண்ணி காய போட்டுருங்க. காய போட்டு அந்த துணி இந்த மாதிரி சலடை மாதிரி உள்ள துணியை எடுத்துகிட்டு ரொம்ப சளியவும் கூடாது, நெருக்கமாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா அதிலேருந்து அந்த வாசனை வெளில வரணும், அதுக்காக வேண்டி தான். ஸோ இப்போ இதில் வந்து இப்போ அரைச்சதில் ரெண்டு பங்காக பிரிச்சுக்கலாம். ரெண்டு பங்காக பிரித்து ஒரு பாதியை மட்டும் இதில் எடுத்துக்கிட்டு பாதியை வந்து பிறகு பயன்படுத்திக்கலாம். இதை ஒரு முடிச்சா கட்டணும். அந்த ரெடி ஆகிடுச்சு. இதை முடித்து அந்தமாரி கட்டி வச்சுக்கணும். இதை வந்து ஒரு நாள் முழுக்க, அந்த இப்போ ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து இதை வந்து கையிலே வச்சுட்டு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் மோந்துகிட்டே இருக்கணும். இதில் அந்த வாசனை வந்து அடிக்கடி மோந்துகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் குறையும். அப்போ இந்தமாரி கையில் வச்சு இப்படி கசக்குனிங்கன்னா மறுபடியும் அதே பழைய வாசனை வந்துடும். இப்படி வச்சு மோந்துட்டே மூக்கில் மோந்துகிட்டே இருந்தோம்னா இப்படி முடிச்சு சாதாரணமாக மூக்கில் வச்சு மோந்துகிட்டே இருந்தோம்னா இந்த சளி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெஞ்சிலேருந்து கரைய ஆரம்பிக்கும். நீங்கள் சாதாரணமாக இருமல் வரும்பொழுது அந்த சளி அப்படியே இருமல் வழியாகவே வெளியாகிடும். ஸோ இது ஒரு நல்ல மருந்து, இதை பயன்படுத்துங்க. சரி, திரும்பவும் சொல்லிடுறேன். இப்போ இது இதுக்கு தேவையான பொருட்கள் மூணு மட்டும்தான். பூங்கற்பூரம், ஓமம், கரிஞ்சீரகம், இது மூணு மட்டும். ரெண்டையும் வறுத்துட்டு ஓமத்தையும் கரிஞ்சீரகத்தையும் வறுத்துட்டு பூங்கற்பூரத்தை வந்து நுணுக்கி எல்லாத்தையும் தனித்தனியாக நுணுக்கி ஒன்று சேர்த்து இதுமாரி முடிச்ச மாரி கட்டி மூந்துட்டுருக்க வேண்டியது. இன்னொரு மருந்து நொச்சி, நொச்சி அஞ்சலை நொச்சி மட்டும்தான் இந்த மருந்துக்கு ஆகும். மூணலை நொச்சி பயன்படாது. அஞ்சலை நொச்சியில் கீழே உள்ள ரெண்டு இலை, மேலே உள்ள நுனி இலை, இதை தவிர்த்துட்டு ரெண்டு பக்கவாட்டு இலையிலையும் எடுத்து அதில் ஒரு கிராம்பு முட்டு நிற்கினது, ரெண்டு பூண்டு பல், ரெண்டு மிளகு, இது எல்லாத்தையும் ஒன்றா மடித்து வச்சு வாயில் ஒரு பக்கம் வச்சு அடக்கி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை கடித்து அந்த உமி நீரை உள்ளே இறக்கிட்டுருக்கணும். இது ரெண்டையும் பண்ணிங்கன்னா நல்ல குணம் கிடைக்கும். இதில் எந்த பக்கவிளைவுகளும் ஏற்படுத்தாது. கடிக்கும் பொழுது நீங்கள் உரைக்காத அளவுக்கு கொஞ்சம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக சாரம் உள்ள போகிற மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த பயன்படுத்தி பாருங்கள். இது எல்லாருமே பயன்படுத்தலாம். இதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம
வீடியோ பார்க்கணுன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மலக்காடு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகள் பார்க்கலாம். உங்களுக்கு எது சந்தேகம்னா கமெண்டில் சொல்லுங்கள், வேறு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நம்ம அது அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.